வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்குக்கான மேல்முறையீடு வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போவது பற்றிய சிறு முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து அவர் ஏற்கனவே வந்து ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒருவேளை ஆஜராகாத பட்சத்தால் கண்டிப்பாக திமுக வழக்கறிஞர் மட்டுமே இங்கே வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடினால் கண்டிப்பாக சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் வந்து சரியான முறையில் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்குகள் எல்லா வழக்குகளுமே செந்தில் பாலாஜி அவர்கள் காணொலி மூலமாக தான் வந்து ஆஜராகியிருக்கார். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக கண்டிப்பாக ஆஜர்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி அதிரடியாக வந்து நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அதனால தான் உங்களுடைய வழக்கை வந்து அதிரடியாக அக்டோபர் 30 ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலையில் இன்று விசாரணைக்கு வரப்போகிறது. செந்தில் பாலாஜியின் விசாரணையில் இன்று பரபரப்பான தீர்ப்பு வந்து வழங்க போறாங்க உச்சநீதிமன்றம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட அந்த ஜாமீன் வழக்குக்கான அதிரடி தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜியின் வழக்கின் ஒவ்வொரு இறுதி தீர்ப்பிலுமே வந்து இப்படிதான் மேல்முறையீடு பண்ணி செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கொணம் மனுக்கான வந்து மனு அதுலேயும் வந்து விசாரணை போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அங்கு விசாரணை நடைபெற்று கடைசியாக அந்த மனுவையும் வந்து அதிரடியாக தள்ளுபடி செஞ்சார் நீதிபதி அவர்கள். அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியுடைய முதல் ஜாமீன் மனுவும் அப்படியே போச்சு. இரண்டாவது ஜாமீன் மனுவும் அதே மாதிரி போச்சு. இப்போ மூன்றாவது ஜாமீன் மனுவும் அதிரடியாக உயர்நீதிமன்றம் வந்து உடனடியாக தள்ளுபடி செய்யற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய ஜாமீன் வழக்கை அப்படியே உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இதை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. அப்பதான் நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு, செந்தில் பாலாஜி அவர்களை ஆஜர்படுத்துங்க, நேரில் அவருடைய உடல்நிலை விசாரிய குறித்து விசாரணை செஞ்சுட்டு அவருக்கு என்ன நிலைமையில் இருக்கு, சிறையில் வந்து என்னென்ன வந்து துன்புறுத்தல் ஏற்பட்டிருக்கு அவருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா தரப்பிலிருந்து அவருடைய விசாரணை வந்து முழுமையாக நான் கேட்டுட்டு தான் இந்த வழக்கில் வந்து அடுத்த கட்டமாக நான் மூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று நடைபெறக்கூடிய விசாரணையில் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் அனல் பறக்கும் வாதம் வந்து இரண்டு தரப்பிலிருந்தும் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்தும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வாதங்கள் வைக்க போறாங்க. அந்த வாதத்தில் யார் ஜெயிக்க போறாங்க, யாருக்கு சாதகமாக இந்த கேஸ் முடிய போகுது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் வந்து ஜாமீன் கனவு நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அது நிறைவேறுமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு வந்து இதுவரைக்குமே அவர் எவ்வளவோ கேஸ் போட்டிருக்காரு, ஆனா இதுவரைக்குமே அந்த கேஸ் மனுவில் வந்து எதுவுமே சக்சஸ் ஆகல. இப்போ வந்து அடுத்த கட்டமாக மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். இந்த வழக்கிலும் ஏதாச்சும் மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதுதான் இதுவரைக்குமே ஒரே ட்விஸ்டா இருக்கு. இன்னைக்கு வந்து வழக்கில் வந்து நீதிபதி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க, இரண்டு தரப்பு வாதத்தையுமே கேட்டுட்டு எப்படி இந்த தீர்ப்பு எழுத போறாரு, ஒருவேளை வந்து மீண்டும் இந்த வழக்கு வந்து தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கப்போது அப்படின்ற மாதிரி. தற்பொழுது செந்தில் பாலாஜியுடைய மேல்முறையீடு ஜாமீன் மனுக்கான வழக்கு வந்து இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் நிலையில் கூடிய விரைவில் அதுக்கான விசாரணை வந்து தொடங்கும் அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன தீர்ப்பு வரப்போகிறது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையா என்பதை நம்ம பொறுத்திருந்த பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது உச்சநீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் வாயிலாக சொல்லுங்க.